அகில இலங்கை தரிகத்துல் முஃப்ளிஹீன் ஸ்தாபகரும் ஆயுட்கால தலைவருமான சைஹுனா சைஹுல் முஃப்ளிஹீன் எம்எஸ்எம் அப்துல்லாஹ் பைல்வான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களால் இயற்றப்பட்ட ஆத்மீக உரை. இன்றைய முஸ்லிம்களில் 99% ஆனவர்கள் கலிமாவை புரட்டிக்கொண்டு அபுஜஹிலின் கொள்கையை இஸ்லாம் என்று பின்பற்றி தட்டடைந்து கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் இஸ்லாத்தை புத்துயிரடித்து தந்தவர்களே இவர்கள் ஆகும். இப்போது நுட்பமான ஓர் விளக்கம் தர விரும்புகிறேன். கூர்மையாய் கவனி, கனவு காட்சியில் தனக்கு அந்நியமாய் கண்ட பொருட்கள் தானாயும் எங்களுக்கு அந்நியம் போலவும் மனதிற்கு தென்படுகின்றன. அதாவது மனம் தானே கனவாகவும் தனக்கு அந்நியமான பொருள்களாகவும் கனவை காண்பது போல உண்மை தானாகவும் உண்மைக்கு அந்நியம் போலவும் மனதிற்கு தென்படும் பொருட்கள் திருட்டி என்ற பெயரில் காட்சியளிக்கின்றன. இந்த திருட்டிகள் ஒவ்வொன்றும் நீங்காமல் நிலை பெற்றுள்ள வகுமில் கட்டுண்டிருப்பதால், அதாவது உண்ணன்ற இறைவனுடைய சொல்லில் கட்டுண்டிருப்பதால் தங்களை ஹக்கை விட்டும் வேறான தனித்தனி பொருட்களால் கணிக்கின்றன. கனவில் கண்ட மாடு, கனவில் உலாவிய உன்னை அல்லது நம்மை முட்டும் போது நானும் நீயும் ஒன்றே என்ற உணர்வோடு முட்டுவதே இல்லை. கனவில் கண்ட நாய் நம்மை கடிக்கும் போது நீ வேறு நான் வேறு என்ற திடமான உறுதியான நம்பிக்கையோடுதான் கடிக்கிறது. அதே போல கனவில் வெளியான எந்த பொருளுக்கும் கனவின் போதும் நான் மனத்தின் தோற்றங்களில் ஒன்றே என்பதும் நான் என்று உணர்வது மனமே என்பதும் தெரிவதே இல்லை. அப்படி தெரிந்துவிட்டால் கனவே கலைந்து போகும். அதை தவிர அப்படி உணர்வது மனமே அன்றி கனவில் வெளியான பொருளாகவும் இருக்காது. கனவில் வெளியான ஒவ்வொரு பொருளும் உணர்ந்திருந்தது போலவே திருட்டிகளும் சர்வ பிரபஞ்சங்களிலும் உள்ள சகல பொருட்களுமே நான் நான் என்றும் தம்மை தம்மை ஒவ்வொருவராய் இருக்கிறோம் என்றும் உணர்ந்திருக்கின்றன. இதுதான் நான் என்று உணர்கிற உணர்வை தமிழில் அகங்காரம் என்றும் அரபியில் அனானியத்து என்றும் கூறப்படும். இந்த அனானியத்து இருக்கும் வரையும், அதாவது அழிந்தொழியும் வரையும் ஒவ்வொரு சிருட்டிக்கும் நான் ஓர் சிருட்டி பொருள்தான் என்ற உணர்வு இயல்பாகவே உள்ளத்தில் இருக்கத்தான் செய்யும். இந்த உணர்வுள்ள பொருட்களையே, இந்த உணர்வுள்ள சிருட்டிகள் ஹக்குக்கு அதாவது உண்மைக்கு அந்நியமாய் வேறாய் கருதுகின்றன. இந்த உணர்வு மாய்ந்தொழிவது பேச்சளவில் இலகுவாய் தென்பட்டாலும் செயலளவில் இலகுவான ஓர் விஷயமே அல்ல. இந்த அகங்காரம் அல்லது அனானியத்து என்னும் உணர்வு மாய்ந்தொழியும் நிலைமையை தான் கட்டவழுதல், கஜருத்து, மௌத்தாகாமல் மௌத்தாகுதல் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அதாவது கனவில் இருந்த ஓர் பொருள் நான் மனமே என்று உணரும் போது கனவும் தானும் இல்லாது வெளிப்படைவது போலவே இந்த உணர்வு மாய்ந்தொழிபவர்களும் இல்லாதொழிகிறார்கள். இதற்கு அதிகமாக இதை விவரிக்க முடியாது, விவரிக்க கூடாது. இந்த நிலைமை சாதாரண மனிதனுடைய அருகில் திடீரென அமைய முடியாத ஒரு நிலைமையாகும். இது இந்த நிலையை பெறுவதுதான் ஒவ்வொரு மனிதனும் பிறப்பதன் நோக்கமாய் அமைந்திருக்கிறது. இதை மனிதனுக்கு உணர்த்துவதற்காகத்தான் கலிமாவும் நபிமாரும் தேவையானார். இந்த நிலைமை எய்தாத மனிதன் நான் ஓர் சிருட்டி என்ற உணர்வில் இருந்து விடுபடவே முடியாது. இந்த உணர்வு நீங்காத வரை பூரண தன்மையையோ சாந்தியையோ துவர்க்கத்தையோ லிகாவையோ அடைய முடியாது. இந்த உணர்வு ஒன்றிரண்டு தினங்களில் அல்லது பல மாதங்களில் மாய்ந்தொழியக்கூடியதாயும் இல்லை. இந்த நிலைமையை பெற பல வருடங்களும் பிடிக்கலாம். இறக்கும் வரையிலும் இந்த நிலைமை கிட்டாமலும் கலிமாவின் உண்மையான தாற்பரியத்தை விளக்கம் பெற விரும்புவோர் தங்கள் நூற்கல்வி அறிவு, பழக்க வழக்கம், மனோ இச்சை போன்ற இருள் திரைகளை விட்டும் அரும்பாடுபட்டேனும் நீங்கி நடுநிலைமையுடன் ஜெய்ஹுல் முஃப்ளிஹீன் எம்எஸ்எம் அப்துல்லா பைல்வான் ரஹ்மத்துல்லா அவர்கள் எழுதிய ஈமானின் உண்மையை நீ அறிவாயா என்ற நூலை இந்த வீடியோவின் கீழ் கொடுக்கப்பட்ட லிங்கினூடாக டவுன்லோட் செய்து கொள்ளவும். மேலும் இந்த நூலை பல முறை வாசித்து குர்ஆன் ஹதீஸ்களுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்து சிந்தித்து இஸ்லாத்தின் உண்மையை விளங்கி அறிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கலிமாவின் உண்மை பொருளை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு உண்மை மனிதனாகவும் முஸ்லீமாகவும் மூமீனாகவும் ஆகி ஈருலகிலும் சாந்தி பெற்று வாழ எம் அனைவருக்கும் எம்மோடிருக்கும் எம் இறைவன் நல்லருள் பாலிப்பான்.